மக்கள் பயன்பெறும் வகையில் எந்த அதிரடி திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அத்திட்டம் மக்களை சென்றடைவதை பொறுத்தே அதன் வெற்றி அமையும். மக்களை எளிதில் சென்று சேராத எந்த திட்டங்களும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. கடை கோடியில் வாழும் மக்கள் அரசு திட்டங்களில் பயன்பெறவும் தங்களுக்கான உரிமைகளை பெறவும் நெடுந்தூரம் பயணிப்பதால் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த இடைவெளியினை சரி செய்து வீட்டில் இருந்தபடியே அரசின் திட்டங்களை பெறும் வகையில் ஜெகன்மோகன் அரசு பல்வேறு விதமான அதிரடி நடவடிக்கைகளில் செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆந்திரா மாநிலத்திற்கு 3 தலைநகரங்களை அறிவித்துள்ளார் ஜெகன்மோகன். நிர்வாகம், நீதி, சட்டமன்றம் என 3 பிரித்து தலைநகரங்களை உருவாக்கியுள்ளது ஆந்திர மக்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதை எப்படி செயல்படுத்தப் போகிறார், மக்களின் மனநிலை என்ன, வாருங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் விடுதலைக்கு முன்னர் நம் நாடு மும்பை, மெட்ராஸ், கல்கத்தா ஆகிய மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது. அப்போது சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்ததுதான் ஆந்திரா. பிறகு ஆந்திர மக்களின் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் நாட்டின் முதல் மொழிவாரி மாநிலமாக கடந்த 1953 அக்டோபர் மாதம் 1 பிரிக்கப்பட்டது ஆந்திரா. அதன் பிறகே நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது ராயலசீமா பகுதி மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கர்னூலை மாநில தலைநகராக கொண்டு ஆந்திர மாநிலம் செயல்பட்டு வந்தது. இப்போது தனி மாநிலமாக செயல்பட்டு வரும் தெலுங்கானா மாநில நிலப்பகுதி ஆந்திராவோடு இணையாமல் இருந்து வந்தது. அந்த பகுதியில் உள்ள மக்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதால் 1956 நவம்பர் முதல் தேதி ஆந்திர பிரதேச மாநிலத்துடன் அப்பகுதியும் இணைக்கப்பட்டு ஆந்திர மாநிலம் பெரிய மாநிலமானது. ஏற்கனவே தலைநகராக செயல்பட்டு வந்த கர்னூரில் தெலுங்கானா பகுதி இணைந்தவுடன் மாற்றப்பட்டது. புதிய தலைநகராக ஹைதராபாத் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. நில அளவில் ஆந்திராவுடன் இணைந்தாலும் மனதளவில் இணையாத தெலுங்கானா மக்கள் அப்போதிலிருந்தே தனி மாநில கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். 6 முன்னர் தனி மாநில கோரிக்கை போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்றதால் 2014 தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ஆந்திராவுக்கு அமராவதி என்றும் தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் என்றும் தலைநகரங்கள் பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தன. ஆந்திராவுக்கு தலைநகர கட்டுமானங்கள் இல்லாத போதும் அமராவதியில் இருந்த தற்காலிக கட்டிடத்தில் இருந்தே தலைநகரம் செயல்பட்டு வந்தது. அதற்கு 5,000 நிதி ஒதுக்கப்பட்டது. விவசாயிகள் தங்கள் நிலங்களை கொடுத்து அரசுக்கு உதவி புரிந்தனர். கடந்த 1 நடைபெற்ற தேர்தலில் ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவுடன் நிலைமை மாற துவங்கியது. அமராவதியில் நடந்த தலைமைச் செயலக கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இன்னும் ஒருபடி மேலே போய் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருந்தன என்று கூறி சந்திரபாபு நாயுடு கட்டிய முதல்வரின் தற்காலிக முகாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அடுத்த தலைமைச் செயலகம் எதுவாக இருக்கும் என ஆந்திர மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த போது December 18 ஆந்திராவிற்கு 3 தலைநகரங்கள் அமைக்கும் திட்டம் இருப்பதாக முதலமைச்சர் ஜெகன்மோகன் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இப்படி ஒரு அதிரடியான அறிவிப்பை மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் வெளிநாடுகளில் மட்டுமே இது சாத்தியம். குறிப்பாக தென்னாப்பிரிக்கா நாட்டில் 3 தலைநகரங்கள் உள்ளன. அதே போன்ற நடவடிக்கையில் ஆந்திர மாநில அரசும் இறங்கியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டோரியா நிர்வாக தலைநகராகவும், ப்ளோம் ஃபவுண்டேன் நீதி தலைநகராகவும், கேப்டவுன் தலைமைச் செயலக தலைநகராகவும் உள்ளது. இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளும் 2 தலைநகரங்களை கொண்டுள்ளன. இந்தியாவில் இது மிகப்பெரிய புரட்சி என்று ஆந்திர மக்கள் கருதினர். அத்திட்டத்தின்படி 3 தலைநகரங்களை அவர் அறிவித்தார். நிர்வாகம், சட்டமன்றம், நீதிமன்றம் என 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டு அமராவதி சட்டமன்ற தலைநகராகவும், விசாகப்பட்டினம் நிர்வாக தலைநகராகவும், கர்னூல் சட்ட தலைநகராகவும் பிரிக்கப்பட்டன. இது குறித்து முழுமையாக ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நாகேஸ்வர ராவ் தலைமையில் நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஆய்வு செய்த அக்குழுவும் ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள் அமைக்கலாம் என்று பரிந்துரை செய்தது. இந்த முடிவு யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. மொத்த நிர்வாகமும் ஒரே பகுதியில் இருப்பதால் மக்கள் தூரமான பகுதிகளில் இருந்து வர முடியவில்லை. அவர்களுக்கான திட்டங்கள் அவர்களை சென்று சேரவில்லை என்று துன்பப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஜெகன்மோகன் இந்த திட்டம் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இத்தனைக்கும் MGR, கலைஞர் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற திட்டம் கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்றன. திருச்சியை இன்னொரு தலைமைச் செயலகமாக மாற்ற MGR எண்ணினார். ஆனால் அது நடக்கவில்லை. சென்னைக்கு அடுத்துள்ள பகுதிகளை துணை நகரமாக அமைக்க கலைஞர் முயற்சி செய்தார். அதுவும் நடக்கவில்லை. ஜெகன்மோகன் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இத்திட்டம் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தி வருவதால்
இத்திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே ஆந்திர மக்களின் கனவாக உள்ளது.